பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். எனக்கு அன்பான தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு பெரியோரே, என் அன்பு தாய்மாரே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது நீங்கள் ஒரு காரியத்தை மறக்கவே கூடாது. என்ன பிரதர்? ஒன்றும் இல்லை பிரதர், ஒன்றும் இல்லை சிஸ்டர். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி எடுத்து கையில் வைத்து கொண்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:35 திருப்பி கையில் வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுத்து கையில் வைக்கிற வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து பாடுமா? மாறும் உலகில் மாறாமல் புலமே நிரந்தரம். வாழ்வில் மதுமையிலோப்பது நிரந்தரம். பட்டங்கள் பதவி தருவதில்லை நிரந்தரம். இந்த உலகத்தில் மாறாத அன்பு நிரந்தரங்க. எனக்கு அன்பானவர்களே, எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:35 இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும், பலவீனரை தாங்கவும், வாங்குகிறதை பார்க்கிலும், வாங்குகிறதை பார்க்கிலும், கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். எனக்கு அன்பானுடைய, வாங்கிறதோட நாம கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஏன்னா வாங்கிறத விட கொடுக்கிறது என்னதான் பெரிய பாக்கியம். ஏன்னா தமிழில் ஒரு செயல் உண்டு, ஈயன இரத்தல் இழிந்தன்று அதனெதிர் ஈயேனென்றல் அதனினும் இழிந்தன்று, கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தன்று அதனினும் கொள்ளேனென்றல் அதனினும் உயர்ந்தன்று. ரொம்ப அருமையான செயல். ஏன்னா ஒருத்தன் வெட்கத்தை விட்டு குடுன்னு கேட்குறான்ல, அப்படி வெக்கத்தை விட்டு கேட்குறவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அதை விட பெரிய அசிங்கம். சிலர் கேட்க முன்னே குறிப்பறிந்து இந்தப்பா கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று. ஏன்னா இன்னைக்கு வாங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச காரியம், ஆனால் கொடுக்கறதுக்கு நமக்கு தெரியணுமா இல்லையா? கொடுக்க வேண்டும். ஏன்னா இயேசு நமக்காக என்ன கொடுத்தார்? தன் ஜீவனையே கொடுத்தார், தன்னையே கொடுத்தார். எனக்கு அன்பாருளே,
நாம் என்ன கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி வாங்கிறதோட கொடுக்கறது சாதாரண காரியமில்லைங்க, அது பெரிய பாக்கியம். இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இந்திய தேசத்தில் இன்றைக்கி ஸ்தாபனங்கள் இருக்கிறது. லூக்கா 11:41 வாசிக்கலாம். லூக்கா 11:41 உங்களுக்கு உண்டானவைகளில் உங்களுக்கு உண்டானவைகளை பிச்சை கொடுங்கள். நம்மளால் முடியுதா? பிச்சைக்காரன் வந்தால் கூட யாரும் இல்லை, உள்ள ஆள் அப்படிங்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வேதம் அப்படி சொல்லலை. உங்களுக்கு உண்டானவைகளை என்ன செய்யுங்க, இறுக்கி பிடிங்கன்னு சொல்லலை. வாசிங்க, உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், பிச்சை கொடுங்கள், அப்பொழுது அப்பொழுது சகலமும் சகலமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும். நாம் செஞ்ச பாவம் அக்கிரமம் எல்லாம் தீரும். இதை பிடிச்சிக்கிட்டா நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்யறான், கரெக்டாக பிச்சை ஓடும்போது ஏதாவது ஒரு காரியத்துக்கு போனால் அள்ளி வீசுறான். எனக்கு கண்பானுடைய ஒருவேளை இருந்தால் கொடுத்துடலாம். ஏட்ட என்ன சொத்து சும்மா வெறும் இடமும் தான் இருக்கு. லூக்கா 12:33 பார்க்கிறோம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். இப்படி சம்பாதித்து வையுங்கள், அங்கே அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல நாம பொக்கிஷத்தை சேர்க்கணும்னா வாங்கறதோட என்ன செய்யணும், கொடுக்க பழகணும். ஏன்னா இந்த உலகத்தில் கொடுத்தவர்கள் எத்தனையோ பேர் கொடுத்து பாக்கியம் பெற்று இன்னைக்கும் நம்முடைய மனதிலே நிற்கிறார்கள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான். அதெல்லாம் விட பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா, வாங்கிறத விட கொடுக்கிறது எத்தனை பெரிய இன்பம். இன்னைக்கு அப்படி கொடுக்கிற மனசுலன்னா நான் மற்றவங்கள பத்தி சொல்ல மாட்டேன், நானே இன்னைக்கு இந்த கல்வியை படிச்சிருப்பேனான்னு சொல்ல முடியாது. ஏன்னா முன்காலங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணும் போயிடுச்சுன்னா ஏதோ ஒரு ஓரத்தில் உட்காரவி, ஏதோ ஒரு கோயிலில் ஒன்று விட்டுரு, அங்கே ஏதோ போகிற வரோம், ஏதாவது கொடுக்கட்டும், அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும். இப்படி இருந்த காலம். ஆனால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மிஷினரி இங்கே வந்தார்கள். அந்த அம்மையாருடைய பெயர் ஆஸ்கிவித் என்று சொல்லப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் போவீர்களானால் இன்றைக்கும் தரிசனமனை என்று தென்மண்டல திருச்சபையின் கீழே ஒரு பார்வையற்றோர் பள்ளி இருக்கிறது. இது எப்படி உருவானது தெரியுமா? ஒரு கண்ணு தெரியாதவன் போய் மிஷினரிட்ட எனக்கு பிச்சை கொடுங்கன்னு கேட்டான். அவங்க தன்னுடைய செவண்டை கூப்பிட்டு இதை கொண்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதை கையில் வாங்கிட்டு சொன்னால் இதை கொடுப்பீங்கிறக்கான இங்கே வரல. அப்போ என்ன வேணும், எனக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்றான். தம்மையாருக்கு புரியலை, பார்வை இல்லாமல் இருக்கான். இவனுக்கு எப்படி நான் கல்வியை சொல்லிக் கொடுக்கறது? கண் இருந்தால் கூட இப்படி போய் எழுதலாம் சொல்லிக் கொடுக்கலாம், கண்ணே இல்லையே எப்படி எழுத்த கண் சொல்லிக் கொடுக்கறது? ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டோன்னு சொன்னாங்களாம், உனக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கத்தானே தெரியாது, உன்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க தெரியும்ல, கொடுப்பது பெரிய பாக்கியம்னு படிச்சிருக்கே இல்லை. இதை கொடு, இதை கொடுக்கறதுனால என்னைக்கும் இந்த பாக்கியம் உனக்கு குறையாது. ஆண்டவர் சொல்ல தனக்கு இருந்த சொத்து சுகத்தெல்லாம் விற்று பிச்சை கொடுத்த மாதிரி பார்வையற்ற மக்களுக்கு என்று அவருடைய கல்வி உருவாக வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு கொடுத்தாங்க. இன்றைக்கி அதில் உருவாகி போன எத்தனை ப்ரொஃபஸர்ஸ், எத்தனை டீச்சர்ஸ், எத்தனை மியூசிக் டீச்சர்ஸ், எத்தனை ஊழியர்கள். என கண்பானவர்களே, கொடுப்பது பெரிய பாக்கியம்ங்க. நாம் இன்றைக்கி அநேகமாக நினைக்கிறோம் ஆண்டவர்கிட்ட போகும் கூட என்ன கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க, என்னத்தங்க கொடுக்கணும். இதை விட நமக்கு ஜீவனை தந்தால்
தயவு பாராட்டினார். போகும்போதும் காத்தார், திரும்பும் போதும் காத்தார். இல்லையா நம்ம பாடுறோம், போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும், உதவி வரும், உதவி வரும். கண்களை நோக்கி பார்க்கின்றே பாதமும் மையமும் படித்தவரை உதவி வரும். கால்கள் விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இத்திரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இத்திரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும், உதவி வரும், உதவி வரும். கண்களை நோக்கி பார்க்கின்றே பாதமும் மையமும் படித்தவன் நான் பார்க்கின்றே. ஐயா, அந்த அம்மாவாவது இருந்ததை கொடுத்தாங்க, ஆனா இன்னொரு பெண்ணு தனக்கு ஒண்ணுமே கிடையாது பிச்சை எடுத்து இன்னைக்கு எத்தனையோ பேர் கல்விக்கு அவள் கொடுத்தாள். மறந்துடக்கூடாது, ஆஸ்கி வித்து இங்கே வந்தவன தனக்கு இருந்துச்சு அதை விற்று கொடுத்தாங்க. ஆனால் சாரா டக்கர் கல்லூரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கேன், இதுக்கு இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற ஒரு பெண், காலே இல்லாத பெண், கை மட்டும்தான் இருந்தவ, அவ போய் தன்னை போல பெண்கள் இந்திய தேசத்தில் ஒரு காலத்தில் பெண் கல்வினா பெண்ணுக்கு தள்ளப்பட்டு இருந்தது. பெண்ணுக்கு படித்து என்ன பண்ண போகிற, அடுப்பூதர பெண் தானேன்னாங்க. யாரோ அவளுக்கு போய்ச்சிட்டாங்க, எங்கேயாவது நீ இவ்வளோ படிச்சிருக்க. எங்கள் நாட்டிலலாம் 10 மேலே படிக்க விட மாட்டாங்க, 8 மேலே படிக்க விட மாட்டாங்க. பெரிய பொண்ணாகிட்டால் வீட்டில் ஓட்டு அடைச்சிருவாங்க, அவங்களுக்கு சுதந்திரமே கிடையாதுன்னு ஒன்று. அதை கேட்டு அவள் தன் மனதிலே உந்தப்பட்டு, ஐயோ என்ன இந்த சக்கரை நாக்காளியில் சிக்க வச்சுட்டாங்களேன்னு நினச்சி தெரு தெருவாக வீதி வீதியாக போய் ஆண்டவருடைய அன்பை சொல்லி தனக்கு கொடுக்க வந்த அந்த காசை பணத்தை பிச்சை எடுத்த மாதிரி எடுத்து அங்கேருந்து இங்கே கொடுத்ததுனால் இன்றைக்கு எத்தனை பெண்கள் அந்த கல்லூரியில் படித்ததுண்டு. கொடுப்பது பெரிய பாக்கியம்ங்க. எனக்கு அன்பான இந்த உலகத்தில் வாங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் கொடுக்கறதுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சமயத்தில் திருநெல்வேலியில் நான் அப்போ அந்த ஆலயத்திற்கான இடத்தை வாங்குவதற்கு ஒரு சென்ட் 10,000 வச்சு 25 சென்ட் வாங்கினோம். ஐயா பரமானந்தம்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ அவங்க இல்லை, அவருடைய பிள்ளைகள் அவருடைய அந்த அம்மையார் எல்லாங்கன்னா வந்து கொடுத்தாங்க. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறியோ கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. என் மனசில் ஆசை அன்னைக்கு உனக்கு இன்னைக்கு கூட மக்கள் சொன்னால் நான் யோசிச்சிருப்பேன், ஐயா இதுக்கு போய் அவ்வளோ கொடுத்தோம். அன்னைக்கு என் மனசில் அப்படி யோசிக்கலை, நியாயமானதை நம்ம கொடுத்துடணும் அப்படி தான் என் மனசில் ஓட்டுச்சு. நான் சொன்னேன் என்னால் முடிஞ்சது ஒரு சென்ட் 10,000 கொடுக்கு. சரின்னாங்க. 25 சென்ட்டுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு சென்ட்டு காசு வாக்கு பண்ணித்தான் வந்துச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு சகோதரி, இன்றைக்கி அவங்க இருக்காங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் அவள் செய்த காரியம் இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. அவங்க திடீர்னு என் வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னாங்க. வந்துட்டு போய் போய் பார்த்தேன், ஐயா நான் எதுக்கும் உங்களை வரச்சனா, என் புருஷன் இறந்து போய் 4-5 வருஷம் ஆச்சு, ஆனால் அவர் எனக்கு போட்ட தாலி தங்கத்தில் நல்லா குறையெல்லாம் போட்டார், அதை எல்லோரும் பெட்டியில் ஊட்டி வை பெட்டியில் ஊட்டி வைனாங்க, ஆனால் என் புருஷன் இருக்கிற வரைக்கும் என்ன சொல்லுவார்னா, கொடுக்கறதுல இருக்கிற இன்பம் வேற எதுலேயும் கிடையாது, நாம் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது எத்தனை சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தன்னை விட கீழானவங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவர் இப்போ இறந்து போயிட்டார்,
அவர் நினைவா அந்த தாலியை வீரல் வச்சிரு எல்லாத்தையும் நாங்கள் பத்திரமா வச்சிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதை அவருடைய எண்ணத்தின்படியே அவர் கொடுத்ததை நான் அதை விற்று உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளீங்களான்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, அம்மா இப்படி இல்லாமல் அம்மா என்ன வரும், நான் புருஷனுடைய நினைவாக வச்சுருக்கத ஐயா, என் புருஷன் இருதயத்துக்குள்ளே இருக்காரு, ஆண்டவர்கிட்ட இருக்காரு, நிச்சயமாக சந்திப்பேன், எக்காலம் தோனிக்கு விசுவாசிக்கிறேன், என் இயேசு மகாராஜா வருவார்னு எனக்கு தெரியும், நானும் முகமுகமாய் தரிசிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இது என்ன செய்ய போகுது, நான் மனம் இன்னொருத்தர் இருப்பேன் நம்ம வித்து விட போகிறேன், அதை விட நான் உயிரோடு இருக்கும்போதே கொடுப்பது எத்தனை பெரிய வாக்கியம், அது ஒரு ஆலயத்திற்கு கொடுப்பதுனாங்க. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது நல்லது. அப்படி கொடுக்கும்போது என்ன நடக்குமா, லூக்கா 6:38 வாசிக்க கேட்போம். 37:38 வாசிக்க சேர்த்து கூட. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். சரி, மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். நிச்சயமா. 38 உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி எப்படி, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து. நீ கொடுக்கும்போது ஆண்டவர் 1000 திரும்ப கொடுப்பார். மல்கியா 3:10 ஆலயத்துக்கு கொடுத்தவரு கூட அவர் என்ன செய்யறார், சோதிச்சு பாருங்கிறார். வானத்தின் பலகனி ஜன்னலை திறப்பாராம் உனக்காக. அந்த ஜன்னலை திறக்கிறதே இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம். ஆண்டவருக்காக நாம் என்ன கொடுத்துருக்குறோம் இல்லையா, நாம் பாடுவோம், எல்லாத்துக்கும் பாட்டு வச்சுருக்கோம். என்ன கொடுப்பே இயேசுவுக்கு, ஒன்றும் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்ன கொடுப்பே தூதனாய் நான் இருந்தாலும் காலம் முழக்கிடுமேனே, தூதனாய் நான் இருந்தாலும் காலம் முழக்கிடுமேனே, வனமரமேசுவை பாட்டி பாடி மகிழ்வதற்கு, வனமரமேசுவை பாட்டி பாடி மகிழ்வதற்கு, எல்லில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. எல்லில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்ன கொடுப்பே ஐயா, மெய்ப்பன நார் இருந்தா ஆட்டுக்குட்டி தருவேன், தூதனா இருந்தா வாழ்த்து கூடுவேன், ஞானியா இருந்தா வெள்ளை தூப வர்க்கங்கள் போல காணிக்க கொடுப்பேன். நாம் இன்றைக்கு கொடுக்கிறதுக்கு பழகி இருக்கோமா, வாங்கிறதுக்கு நிறைய தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால தான் சொல்கிறாரு, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பது பாக்கியம். பாக்கியம் இயேசு உலகத்தில் தன்னை கொடுத்தார், தன் ஜீவனை கொடுத்தார், நமக்கு சமாதானத்தை கொடுத்தார். லூக்கா 14:27 வாசிக்கிறபடி, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், ஒருவனும் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, ஒருவர் அதை என்ன செய்ய முடியாது, எடுத்து போடவே முடியாது. அவருடைய சமாதானம், ஏன்னா அவருடைய சமாதானம் சிலுவையில் அடித்தாலும் சரி, ஆணி அடித்தாலும் சரி, முள்ளால் அடித்தாலும் சரி, வாரால் அடித்தா சரி, அவருடைய சமாதானம் குலைஞ்சா, அந்த சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர் சொன்னாருங்க கொடுங்கள். எப்படி கொடுக்கணுமா, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் கேட்கிறவனுக்கு முகம் கோணாதே அவர் சொன்னார். கொடுத்தேன்னா
உனக்கு பழமையாகாத பணப்பை, தீராத பொக்கிஷம் அங்கே இருக்கும். அங்கே திருடனும் திருட மாட்டான், பூச்சியும் கெடுக்கவே கெடுப்பாது. அதனால தான் பூமியில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள். பரலோகத்தில் சேர்த்து வைங்க, அங்கே உங்களுக்கு பலன் உண்டு. அந்த பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறாங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கு. வேதம் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். நீதிபதிகள் 19:17 வாசிக்கிறோம், ஏழைக்கு இறங்குறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான், அதை 1000 திரும்ப அவனுக்கு என்ன செய்வார், கொடுத்தவனுக்கு கொடுத்திப்பார். இந்த கல்யாணத்தில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், சாதாரணமாக பிள்ளைகள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி, தங்களுடைய கிடைக்கக்கூடிய செலவை ஒதுக்கி பணத்தை கொண்டு வந்து கொடுத்தேன். எனக்கு அவ்வளோ ஆச்சரியம், ஏன்னா 300 பேர் 350 பேர் எல்லாம் சாப்பிட வைக்கணும். அது மட்டும் இல்லை, அதுக்கு எப்படி ஞாபகத்துக்கு ஆல்பம் எடுத்து வைக்கணும், மேரேஜ் ஆல்பம். அது மட்டும் இல்லை, அன்றைக்கு கல்யாணம் சொன்னால் ஏதாவது கொஞ்சமாவது அவங்களுக்கு மாலை மற்ற காரியம் எல்லாம் இருக்கணும், பதிவு கட்டணம் எல்லாம் உண்டு. ஆனால் எத்தனையோ பேர் தங்களுடைய மனம் வந்து கொடுத்தவர்கள், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா கொடுத்தவன் ஒரு நாள் கிறிஸ்துவுக்காய் இழந்த எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்டவர் ஒரு நாள் நஷ்டப்பட்டவங்களே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அநேகருக்கு தெரியாது, வாங்க தெரியும் கொடுக்கிறதுக்கு தெரியாது. கொடுக்க தெரிஞ்சிச்சுன்னா அது எத்தனை பெரிய பாக்கியம். வாங்கிறது போதும் நிப்பாட்டுங்க, கொடுக்கணும் ஆசைப்படுங்க. ஏன்னா அது பெரிய பாக்கியம், உங்கள் மறந்துடக்கூடாது. சில நேரங்களில் நாம் கொடுக்குறதுனால என்ன பிரயோஜனம், இன்னைக்கு ஆண்டாண்ட போகும்போது ஐயா செஞ்ச காரியம்லாம் தீரணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, குறுக்கு வழி. என்ன வழி, உனக்குள்ளதெல்லாம் பிச்சை விடு. பிச்சை கொடுத்தல் பிச்சை எடுத்தல்னு ஒரு சப்ஜெக்ட் பேசியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கானுமோ தெரியாது. பிச்சை கொடுக்கணும். எனக்கு கண்பானவர்களே, 109:9-10 வாசிங்க பார்க்கலாம். அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவது, அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையுமாக கடவர்கள், அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து. யாருடைய பிள்ளைகள், துன்மார்க்கருடைய, அதுல இருந்து வாசிங்க, துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, துன்மார்க்கருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அலைந்து திரிஞ்சு பிச்சை எடுத்து. ஆனா நீயும் நானும், நீதிமொழிகள் 20:4 பாருங்க, இன்னொரு கூட்டம் பிச்சை எடுக்குமா, பிச்சை கொடுக்கிறது பிச்சை எடுக்கிறத பத்தி அழகா எழுதி வச்சிருக்காரு. சோம்பேறி குளிருகிறது என்று அறுப்பிலே அவன் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. பிச்சை எடுக்கிறதுக்கு 2 விதம் இருக்கு, ஒன்னு துன்மார்க்கனா இருக்கணும், இல்லாட்டி சோம்பேறியா இருக்கணும். இல்லாட்டா நீ பிச்சை கொடுக்க முடியும், ஏன்னா கொடுத்தா அது பாக்கியம். இன்னைக்கு வேதத்துல எத்தனை பேரை பார்க்கிறோம், தன்னையே தன் வாழ்க்கையே கொடுத்தவர்கள் எத்தனை பேர். இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் தன்னுடைய வாழ்க்கை சுக போகங்களெல்லாம் விட்டு ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் எத்தனை பேர். நீ திருப்பத்தூரில் போய் பார்த்தீங்கன்னா மிஸ்யம்மாக்கள் ஸ்வீடன்லேருந்து வந்தவங்க, சஞ்சா பேட்ஸன் மேனேஜர்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க கடைசி வரைக்கும் குடும்ப வாழ்க்கை எந்த சுகமும் அறியாமல் இந்த பார்வையற்ற மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். மதிப்பிற்குரிய சஞ்சா பர்சன் மேனேஜர், இன்றைக்கு சொல்லுவேன், வாங்கிறது ரொம்ப லேசு, ஆனால் கொடுக்கறது கஷ்டம். ஆனால் அப்படி கொடுத்தா அது பாக்கியம். கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம் உண்டு, நீதிமொழிகள் 11:24 பார்க்கிறோம், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். கண்டிப்பாக
எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உதார குடமுள்ள ஆத்துமா செழிக்கும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கும். வாரி இறைத்து விருத்தி அடைந்தாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைந்தாரும் உண்டு. நம்ம எந்த இடத்துல நிற்க போறோம்? தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் இதுக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? ஐயா, ஒரு நாள் ப்ரோக்ராம் 4000 ரூபா, ரெக்கார்டிங் இல்லாமல், ரெக்கார்டிங் சார்ஜும் தனி இருக்குது. 30 நாளைக்கு நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். இதில் ஏதோ ஒன்று ரெண்டு கிடச்சா, மதுரையில் ஒரு ஆலயம், திருநெல்வேலியில் ஒரு ஆலயம், அது ரெண்டு கண்ணும் தெரியாதவங்க மத்தியில், இவங்கள்ட்ட போய் எந்த காணிக்கையும் நான் எதிர்பார்த்து நிற்கவும் முடியாது. அவங்கள கூட வரும்போது நான் சும்மா அனுப்ப முடியாது, சாப்பிட வச்சு தான் அனுப்புகிறேன். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சால் பக்கத்தில் திருநெல்வேலியில் இருக்கவும் திருநெல்வேலிக்கு வாங்க. ஏன்னா இப்போ நான் அங்கே தான் இருக்கேன், என்னை புதுசாக தோங்கினதுனால. அங்கே ஒவ்வொரு வாரமும் எல்லாரையும் உட்கார சாப்பிடுவோம். ஏன்னா சமையல் பண்ணுற கூட இன்னும் அறை கிடையாது, மரத்தடியில் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் அதற்கென்று ஒரு அறையை கட்டி வருகிறோம். கத்தர் ஏவினால் ஒரு சதுரடி 1800 ரூபா, ஒரு சதுரடியோ, ரெண்டு சதுரடியோ, 5 சதுரடியோ, 10 சதுரடியோ தாங்கலாம், ஆனால் கட்டாயம் அல்ல. எப்படி உங்களை தொடர்பு கொள்ள பிரதர்? 2 நம்பர் இந்த தொலைக்காட்சியில், ரெண்டுலேயும் பாருங்கள், எதில் வேணாலும் பாருங்கள், ரெண்டுலேயுமே கூகுள் பே உண்டு, ஃபோன்பே உண்டு. இல்லை என்கிட்ட கேளுங்க. அதுவும் இல்லை, ஐயா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பது எத்தனை பெரிய பாக்கியம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் கொடுத்து இன்றைக்கு பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். கார்மைக்கேல் அம்மையார் தன் வாழ்க்கையே கொடுத்தார்கள். சீகன் ஃபால்க் தன்னுடைய எல்லாவற்றையும் வேதத்திற்காக கொடுத்தார். இன்றைக்கு எத்தனையோ பேர் தன் ஜீவனை கூட கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் உண்டு. அவர்கள் இன்றைக்கும் பாக்கியவான்களாய் என்றைக்கு நிலைத்திருக்கட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட், இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021364431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.